தனுஷ் நடிக்கிற படங்களா இருந்தாலும் சரி, இல்ல அவர் தயாரிக்கிற படங்களா இருந்தாலும் சரி, அனிருத் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறார் அப்படின்னு நம்மளே ஒரு காலத்துல கெஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இது அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, செம்மையான கோல்டு வார் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லி செய்திகள் அப்பப்ப ஏதாவது ஒண்ணு வெளில வந்துட்டே இருக்கும். அனிருத் வந்து ட்விட்டர்ல வந்து ட்விட் பண்ணாரு, ஆனா அதை பத்தி தனுஷ் பத்தி அவர் அதுல எதுவுமே சொல்லல. தனுஷ் வந்து அதை பத்தி ட்விட் பண்ணிருக்காரு, அதுல அனிருத் பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ ரீசெண்டாக வந்து அனிருத் வந்து இது கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, தனுஷ் தான் என்னை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்தார், மூணு படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினார். எனக்கு வந்து யாருமே சான்ஸ் கொடுக்காதப்போ என் மேலே நம்பிக்கை வச்சு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னை கொண்டு வந்தவர் அவர் தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எங்களோட சைட்லேருந்து வர பாடல்கள் மியூசிக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்துரும், அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, அதனால கொஞ்சம் கேப் விடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கேப்பு. மற்றபடி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனிருத் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.